ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ நம்ம லைஃப் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அதே அளவு நம்ம பாடி ஸ்ட்ராங்கா இருக்கணும் சோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் எக்ஸசைஸ் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குமரன் நகர்ல இருக்க ஃபேட் ஜிம் சோ இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஷோல பார்க்க போறோம் சோ வாங்க பாப்போமா ஜிம் ஃபிட்னஸ் சென்டர் வேறு வேறு இருந்தாலும் பாடி பில்டிங்கிறது செப்பரேட் அதாவது ஃபிட்னஸ் பண்ணுறவங்க பாடி பில்டிங் பண்ண முடியாது பாடி பில்டிங்கிறது தனி அது அது டயட்டில் வரும் ப்ளஸ் ப்ராக்டிஸில் வரும் பட்டு தனியான ஒரு இண்டிவிஜுவல் பாடி பில்டிங் பில்டிங் மசில் தான் நம்ம பாடி பில்டிங் பில்டிங் மசில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்குது நம்ம பொதுவாக ஒரு பாடி பில்டராக சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டயட் ரெஸ்ட்டு மற்றபடி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் கொண்டு நல்லா பண்ணக்கூடியதான் பாடி பில்டிங் நிறைய பேர் வந்து மசில் சரியாக பில்ட் பண்ணுறதுல ஒரு சில இஷ்யூஸ்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி கரெக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன டெமோ உங்களால் காட்ட முடியுமா ஷூர் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃபேட் ஆஃப் ஃபிட்ல வந்து இன்னைக்கு வந்து என்னென்ன கிளாஸஸ் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து மாஸ்டரே வந்து சொல்லி தரப்போறாரு ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஆம் கிளாஸ் பண்ணுறாங்க ஓகே ஆம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா போத் பைசப்ஸ் ப்ளஸ் ட்ரைசப்ஸ் ரெண்டும் சேர்த்தா தான் ஆகும் அதில் ஒரு பார்ட்டு ட்ரைசப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காரு இவருடைய பொசிஷன் இருந்து இவர் பண்ணுற ப்ராக்டிஸ் பார்த்து கரெக்டாக மசில் விழுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டிங் மீன்ஸ் ஐ மீன் சொல்லி தப்பாக பண்ணுவாங்க அவங்க தெரியாது எப்படி பண்ணுவாங்கன்னா இதே பொசிஷனை மாற்றி ஸ்டாண்டிங்லேயே புல் பண்ணுவாங்க இப்படி ஸ்டாண்டிங்கில் பண்ணுவாங்க இதே இது ஃபுல் பாடி பெயின் பண்ணுவாங்க ஃபுல்லாக பாடி பெயின் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபுல்லாக இந்த ஸ்விங் பண்ணுவாங்க ஒரு மாதிரி ப்ராக்டிஸை ப்ராப்பராக பண்ணாமல் ஸ்விங் பண்ணுவாங்க இப்போ ட்ரெயினராக இருக்கிற நாங்கள் ஜஸ்ட் இது மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸ்லாம் கரெக்டாக பண்ணுவோம் இது எப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணும்போது மசில் பில்ட் ஆக நல்லா சான்ஸ் இருக்குது மசிலில் டெஃபினேஷனும் வரும் அவங்க ரேங்காக பண்ணோம்னா டெய்லி வந்து போகணும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எந்த ரிசல்ட்டுமே இருக்காது சம் ப்ராப்ளம் ஜாயின்ஸ் பெயின் வரும் நிறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் வரத ட்ரைனர்ஸ் கண்டிப்பாக ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து ட்ரைசெப்ஸ் கிளாஸ் ஓகேங்களா பார்க்க பொறுத்து பைசப்ஸ் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் ஒர்க்அவுட் காமனாகவே நிறைய பேர் பண்ணுவாங்க இவர் பொசிஷன் இவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதே பைசப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லி கம் டவுன் கம் அப் இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாதிரியே அவ்வளோதான் இரவு பாதிரியே அப் பண்ணி அப்படி எல்லாரும் பண்ணுவாங்க இதில் பார்த்தா ராங் ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறது கரெக்டான ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் பார்த்தா கூட இருந்து வெயிட் பண்ணுவாங்க ட்ரைனர்ஸ் அதில் வந்து பிரீத்தின் பீட் அவுட் கரெக்டாக லெக் எப்பவுமே வெயிட்டில் லிஃப்ட் பண்ணும்போது கம் அப் பிரீத்தின் கம் டவுன் பிரீத் அவுட் இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் கூட வந்து ட்ரைனர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணால் மசிலும் பில்டப் ஆகும் இவங்க கிராம்பும் கேச்சஸும் சம் ப்ராப்ளமாக இருக்குது அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அவர் செஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்டட் செஸ்ட் ப்ரெஸ் இல்லை இது செஸ்ட் மசிலுக்காக ஃபீல் பண்ணுற ஒரு பொடிச்சது இவர் பொசிஷன் வந்து இவர் கரெக்டாக இப்போ பண்ணிட்டுருக்காரு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதே செஸ்ட் ப்ரெஸ்ஸை இங்கே பிடிச்சி பண்ணுவாங்க அதாவது கரெக்டாக கைட் பண்ணலன்னா அப்புறம் பிகினர்ஸ் யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே பிடிச்சி பண்ணிட்டு இருப்பாங்க இது ட்ரைனர்ஸ் இருக்கும்போது கூட இருந்து இல்லை சார் இந்த மாதிரி பண்ணுங்கள் பிரீத்திங் கரெக்டாக பண்ணுங்கள் நல்லா கரெக்டாக ஒய்டாக போங்க கை பிரீத்திங் பீட் அவுட் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி லெக் வெயிட் எப்பவுமே ப்ரெஸ் பண்ணும்போது பிரீத்திங் வெயிட்டை ப்ரெஸ் பண்ணி இருக்கிறதா பிரீத் ஆகும் அந்த மாதிரி சில கூட இருந்து சில எக்ஸசைஸ்லாம் ப்ராப்பராக சொல்லி கொடுப்பாங்க மிஸ்டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் இதில் தான் அதிகமான மிஸ்டேக் நடக்கிற ஒர்க் அவுட் செய்தது தான் என்னென்னா இதில் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்ஸு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக பிடிக்க மாட்டாங்க பிகினர்ஸ் யார் வந்தாலும் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக பிடிக்காமல் இந்த ஒரு பக்கமும் அந்த பக்கம் ஒரு பக்கம் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்காது அதை வந்து ப்ராப்பராக கெயிட் பண்ணணும் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா இவர் புல் பண்ணும்போது இவருடைய மசில் கரெக்டாக எங்கே ஃபீல் ஆகும் லேட் மசில் கரெக்டாக நம்ம லேட் மசில் ஃபீல் ஆகும் இது கரெக்டாக ஃபீல் ஆகுதான்னு கேட்கணும் இந்த பேக் மசில் டைட் பண்ணணும் பிரீத்திங் வெயிட்டை புல் பண்ணும்போது பிரீத்திங் வெயிட்டை கொண்டு போய் நிறுத்தி ப்ரீத் ஆகும் இதை ப்ராப்பராக பண்ணணும் இது ப்ராப்பராக பண்ணாவே நல்ல மசிலும் பில்டப் ஆகும் இவருக்கு இன்ஜுரிஸ் ஆக சான்ஸ் கிடையாது பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இவருடைய வியூவில் இவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க
ஓகேங்களா. இது பண்ணுறது வந்து பேக் மசில், பேக் ஷோல்டர்ஸ் ஓகேங்களா. இவர் சைடில் வந்து இவர் கரெக்டாக டவுன் பண்ணும்போதும் சரி அப் பண்ணும்போதும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இதே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் தாங்க பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கீழே வாங்க ஃபுல்லாக ஃபுல்லி டவுன் ஃபுல்லாக பண்ணுவேன். இந்த மாதிரி லாங் ஒர்க் அவுட்ஸ் இந்த மாதிரி பண்ணாமல் ப்ராப்பராக லெக் இறக்கும் வெயிட் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீத் இன் கம் அப் ப்ரீத் அவுட், இது வந்து ப்ராப்பரான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணுறதுனால நல்லா ஷோல்டர் பில்டப் ஆகும். இதேமாதிரி எத்தனை செட்ஸ் நம்ம வந்து பண்ணணும் ஒரு ஒரு ஒர்க் அவுட்டும்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபோர் செட்ஸ் பண்ணலாம். அதாவது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, ஃபோர் செட்ஸ் வரையும் பண்ணலாம். 15, 12, 10 அந்த மாதிரி ரெப்படேஷன் வரையும் நம்ம கம்மி பண்ணிட்டு வெயிட்ஸ் போட போட கம்மி பண்ணிட்டு, ஆமாம் வெயிட்ஸ் போட போட ரெப்படேஷன் கம்மி பண்ணலாம். இது மாதிரி பண்ணிங்கன்னா மசில் பில்டாக சான்ஸ் நிறைய இருக்குது. ப்ராப்பராக பண்ணால் எந்த பிரச்சனை இருக்காது. இந்த இன்ஜுரிஸோ அந்த மாதிரி டயர் ஆகவோ சான்ஸ் இருக்குது. இப்போ இவருடைய கொஷனில் இவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு, ப்ராக்டிஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு, இவருடைய லெக் வச்சுருக்க ஸ்டைலில் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே பிகினர்ஸ் வந்தாங்கன்னா என்ன தப்பு பண்ணாங்கன்னு இவர் மூலியமாக நம்ம பார்ப்போம் சரிங்களா. ப்ரோ நீங்கள் கொஞ்சம் அந்த பிகினர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அந்த ஸ்டைலில் கொஞ்சம் அவங்களுக்கு பண்ணிக்காமீங்க. பிகினர்ஸ் வந்தாங்கன்னா நீ ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க, அதாவது நீயே கொண்டு முன்னாடி போவாங்க. இதெல்லாம் பார்த்தா ராங் எக்ஸசைஸ், இதனால் லிக்மெண்ட் டயராக 100% சான்ஸ் இருக்குது. சில விஷயங்கள் வந்து எல்லாம் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதில் என்னென்னா ஒரு சின்ன விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெட்டை பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வீட்லேயும் சரி ஜிம்லேயும் சரி பார்த்தீங்கன்னா நெட்டு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நெட்டு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண நல்லதுன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து அதை பார்த்து பேசவும் முடியாது, தெரியவும் தெரியாது. ஏன்னா பிரீத்திங் பிரீத்தோட நெட்டை பார்த்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அது யாருக்கும் தெரியாது, அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போய் ட்ரைனர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரைனரோட அட்வைஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலனா ஆன்டி இந்தியன், ஷேர் பண்ணலனா ஆன்டி இந்தியன், கமெண்ட் பண்ணலனா ஆன்டி இந்தியன், சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஆன்டி இந்தியன்.